அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 25/7/2023 செவ்வாய்க்கிழமை. இன்று ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமை. அம்மனை வழிபட அற்புதமான வரங்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருத வருஷம், ஆடி மாதம் 9ஆம் நாள். இன்று காலை 11:24 வரை சப்தமி திதியும் அதன் பின்னர் அஷ்டமி திதியும் உள்ளது. இன்று 8:57 வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரமும் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாளாக உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும் மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12:00 முதல் 1:30 வரையும் உள்ளது. இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாளாக உள்ளது. குறிப்பாக வியாபாரிகளுக்கு போட்டிகள் நிறைந்து காணப்படும். அரசியல்வாதிகளுக்கும் போட்டிகள் நிறைந்த நாளாக உள்ளது. சக அரசியல்வாதிகளிடமிருந்து சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதேபோன்று சிஏ படிக்கும் மாணவர்கள், ICWA படிக்கும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. எம்பிஏ எம்சிஏ படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. அதேபோன்று எம்இ எம்டெக் படித்த மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. வீட்டில் உள்ளவர்களுடன் ஒத்துப்போவது நல்லது. பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இன்று ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று லாபங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி அம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 2 உள்ளது. ரிஷப ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாக உள்ளது. சகோதர சகோதரிகளால் தொல்லைகள் உண்டு. அதேபோன்று தாய் வழி உறவுகளாலும் சில தொல்லைகள் உண்டு. பண விஷயத்திலே கவனமாகவும் கராராகவும் இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. வியாபாரிகள் கடன் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. வங்கிகளில் பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். பணம் விஷயம் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களிலே எச்சரிக்கை தேவை. மீடியேட்டராக புரோக்கராக இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். இனி நீங்கள் நல்ல செய்திகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக துர்கையம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 1 உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, உயர்வான நாள். குறிப்பாக சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீலாக இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. இன்று ஹார்ட்வேர் வியாபாரம் செய்பவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் மற்றும் மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு, ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கும் லாபங்கள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. பூ வியாபாரம், பட வியாபாரம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், அரிசி கடை வைத்திருப்பவர்களுக்கும் லாபங்கள் கூடும். இன்று மதிய நேரத்தின் பின்னர் மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். உங்கள் காதலை இருவீட்டாரும் ஏற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோன்று திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல வரங்கள் அமையும் நாளாக இந்த நாள் உள்ளது. செவிலியர்களாக இருப்பவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்களாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக சரவேஸ்வரர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக நீல நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 8 உள்ளது. கடக ராசி அன்பர்களே, முன்னேற்றம் காணும் நாளாக இந்த நாள் உள்ளது. குறிப்பாக இன்று இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் துறை இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. ஐடி, பிபிஓ, கால் சென்டர் மற்றும் ஐடிஇஎஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு
இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். டிரைவர்களாக இருப்பவர்கள், கார்பெண்டராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கும் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று லாபங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக ஆஞ்சநேயர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஊதா நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 5 உள்ளது. சிம்ம ராசி அன்பர்களே, சுகமான நாள், ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவமனையில் அட்மிட் ஆனவர்கள் மீண்டும் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழந்தைகள் மற்றும் பிள்ளைகளால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகள் போன்றவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்கள், வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது, தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். இன்று மணல் வியாபாரம், சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வேலையை தேடுபவர்களுக்கும் அனுகூலமான செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் அனுகூலமான செய்திகள் கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 3 உள்ளது. கன்னி ராசி அன்பர்களே, செலவுகள் கூடும் நாளாக உள்ளது, செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். வீட்டுக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது. சினிமாவில் இருப்பவர்கள், சின்னத்திரையில் இருப்பவர்கள், மீடியாக்களில் இருப்பவர்கள், தொலைக்காட்சியிலே பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பாக சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். எஃப்எம்சிஜி டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்கள், ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுகின்ற நாளாக உள்ளது. இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். கல்லூரிகளிலே பேராசிரியர்களாக இருப்பவர்கள், பல்கலைக்கழகங்களிலே பேராசிரியராக விரிவுரையாளர்களாக இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல செய்திகள் கிடைக்க, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஊதா நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 7 உள்ளது. துலா ராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாளாக உள்ளது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பழைய கடன் பாக்கிகள் வந்து சேரும். அதேபோன்று புதிதாக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பூக்கடை வைத்திருப்பவர்கள், பழ வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், அரிசி மண்டி வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். ஹோட்டல் வியாபாரம் செய்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். நகைக்கடை, அழகுக்கடை, துணிக்கடை, ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் பெருகுகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. பெரியவர்கள், முதியவர்களுடைய மருத்துவ செலவுகள் குறையும், ஆரோக்கியம் மேம்படும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நண்பர்களால் நன்மை உண்டு. காதலர்களுக்கு அற்புதமான நாள். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் தொல்லைகள் வருகின்ற நாளாக உள்ளது, கவனமாக இருக்கவும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக மாரியம்மன் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக ஆரஞ்சு நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 9 உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாளாக உள்ளது. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி மற்றும் தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். அரசு பள்ளிகள், கல்லூரிகளிலே ஆசிரியர்களாக இருப்பவர்கள், விரிவுரையாளர்களாக இருப்பவர்கள், பேராசிரியர்களாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கு அற்புதமான நாள். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் நடத்துபவர்களுக்கு புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமண மண்டபம், பாட்டிகால், மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு வரும் மாதங்களிலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான புக்கிங்கள் கிடைக்கும் நாளாக உள்ளது. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டில் உள்ள பெரியவர்கள், முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பயணங்களால் நன்மை உண்டு. நண்பர்களாலும் நன்மைகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு தாய் வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வருகின்ற நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல தகவல்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வமாக வாராகி அம்பாள் வழிபாடும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 4 உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, பேச்சிலே கவனம் தேவை, தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக வழக்கு விஷயங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதிலே சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு.
இராணுவம் காவல்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வியாபாரிகள் ஊழியர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ஐடி பிபிஓ கால் சென்டர் மற்றும் ஐடிஎஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் அனுகூலமான தகவல்கள் உண்டு. மருத்துவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கும் அனுகூலமான செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் படிப்பதற்கு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் படிப்பதற்கு கல்விக்கடன் அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக மஞ்சள் நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 5 உள்ளது. மகர ராசி அன்பர்களே, பாராட்டுகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு மக்களிடமிருந்தும் தொண்டர்களிடமிருந்தும் பாராட்டுகள் கிடைக்கும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. பள்ளிகள் கல்லூரிகள் நடத்துபவர்களுக்கு அற்புதமான நாள். புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கும். அதேபோன்று டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஜவுளி வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் மற்றும் ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாயிகளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை ஈடுபடலாம். வாகனங்களை வாங்க நினைப்பவர்கள் அல்லது மாற்ற நினைப்பவர்களும் முயற்சிகளை ஈடுபடலாம். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு ஊழியர்களால் சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நெருக்கடிகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக சுதர்சனர் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக பச்சை நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 2 உள்ளது. கும்ப ராசி அன்பர்களே, நல்ல சிந்தனைகள் வருகின்ற நாளாக உள்ளது. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. இடமாற்றம் பற்றிய விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிதாக திருமணமான தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்புவதற்கு முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று எம்பிஏ எம்சிஏ படித்த மாணவர்கள், எம்டெக் மற்றும் எம்இ படித்த மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன. அதே போன்று ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள் அல்லது கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. ஹோட்டல் நடத்துபவர்கள், ஃபுட் மற்றும் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக அன்னபூரணி அம்பாள் வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக வெள்ளை நிறமும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 5 உள்ளது. மீன ராசி அன்பர்களை, சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ளவர்களுடன் பொறுமையாக செல்ல வேண்டும். வீட்டில் உள்ள பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. சாப்பாட்டு விஷயம் உணவு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வெளியிலே செல்லும் பொழுது, வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களால் செலவுகள் காத்திருக்கின்றன. மதிய நேரத்தின் பின்னர் அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்களால் சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. காதலர்களுக்கு காதல் கசக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் குறையும். வீட்டிலுள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு விரய செலவுகள் கூடும். கடனால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டது. கடனுக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். ஆசிரியர்களின் கண்டிப்புக்குள்ளாவீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி கணபதி வழிபாடும் அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறமாக நீல நிறமும் அதிர்�்டத்தை தருகின்ற எண்ணாக எண் 1 உள்ளது. இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்கள் வாழ்விலே வெற்றிகளை தருகின்ற நாளாகவும் அதிர்ஷ்டத்தை குவிக்கின்ற நாளாகவும் இருக்க, எல்லாம் வல்ல முருகப்பெருமான் உங்களுக்கு துணை நிற்பார் என்று பிரார்த்தித்து கொண்டு விடை பெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.